கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்தை ஆட்டின் கழுத்தில் அணிவித்து அதனை வெட்டி பலியிட்ட விவகாரம். இந்த செயலில் ஈடுபட்ட திமுக மற்றும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்க முயன்ற பாஜகவினருக்கு அனுமதி மறுத்ததால் போலீசாரிடம் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் கிராமத்தில் ஆட்டின் கழுத்தில் அண்ணாமலையின் புகைப்படத்தை மாட்டி பின்னர் ஆட்டை வெட்டி கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் நடந்து கொண்ட திமுக திராவிடக் கழக சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் புகார் அளித்தும் பல நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் போக்கை கண்டித்து சாகம் வரை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த கிழக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் கே கோவிந்தராஜ் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையம் வந்தனர். அங்கு ஏற்கனவே காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சங்கு, காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழரசி தலைமையிலான போலீசார் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி மறுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோவிந்தராஜ், எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை அவமதிக்கும் வகையில் ஆட்டின் கழுத்தில் அண்ணாமலையின் புகைப்படத்தை மாட்டி ஆட்டை வெட்டி ரோட்டில் இழுத்துச் சென்று கொலை மிரட்டல் விடுத்த திமுக திராவிடக் கழகத்தை சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி புகார் அளித்து ஒரு வாரம் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்படுவது மட்டுமின்றி இங்கு நிற்கவும் கூடாது என விரட்டுகின்றனர். எங்கள் தலைவரை அவமதித்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் என கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் பாஜகவினர் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கையாக காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையம் மற்றும் பையூரில் சம்பவ இடத்தில் 100 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட துணைத்தலைவர் ஜெயலட்சுமி, விவசாய அணி மாவட்ட செயலாளர் தீர்த்தம், மண்டல செயலாளர் மோகன், மண்டல தலைவர் ராணா கேசவன், மண்டல பொதுச் செயலாளர் பசுபதி, அரசு தொடர்பு மாவட்ட துணைத்தலைவர் மாயக்கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் அப்போது உடனிருந்தனர். டிஎஸ்பி தமிழரசி மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஏதோ ஒரு இடம் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு இடம் கொடுங்க, நாங்க உண்ணாவிரதம் நான் ஒரே ஒரு விஷயம் ஒரு காரணம் சொல்லுங்க, ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணல? அப்படி அவங்களை அரெஸ்ட் பண்ணலன்னா மேடம், 7 ஆயிடுச்சு மேடம் நடந்து. எதுங்க மேடம், எங்க ஆளுங்களை அரை மணி நேரத்துக்கு தூக்கி உள்ள போட்டுறீங்க? ஆளுங்க சென்றதுங்களா? உங்ககிட்ட கேட்கறோம், எங்களுக்கு விஷயம் தெரியாது, எங்களுக்கு விஷயம் தெரியாது. அதனால எங்களுக்கு உடனே நீங்க எங்களுக்கு அரெஸ்ட் பண்றது பல வண்டிகளை பண்ணிருந்ததா இருந்தது. நாங்க நியாயத்தை கேட்கறோம், இப்படி ஒரு அது வந்து சமூக விரோத செயலை செஞ்சவன நீங்க இப்போ வரையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா டீ கட்டுறோம்னு ஏறு ஏறுன்னு என்ன மேடம் பண்றது? அப்படி நாங்க ஒரு கோசமாவது போட்டா நீங்க கூப்பிட்டுக்காங்க. நாங்க மாவட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம். கடந்த 4 தேர்தல் எண்ணிக்கை நடக்கும் பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் எல்லையைச் சார்ந்த பையூரில் திமுக மற்றும் திகாவை சார்ந்த ஒரு சில சமூக விரோதிகள் எங்கள் மாநில தலைவர் மாண்புமிகு திரு கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களின் புகைப்படத்தை ஆட்டின் கழுத்தில் மாட்டி நடு ரோட்டில் காட்டுமிராண்டித்தனமாக வெட்டி எங்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அதை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பியும் உள்ளார்கள். இந்த அருவருக்கத்தக்க நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பாக புகாராக காவல்துறைக்கு அளித்தும் இன்று வரை அந்த சமூக விரோதிகளை
அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, கைதும் செய்யவில்லை. இந்த காவல்துறையின் மெத்தன போக்கானது பல வன்மைகளையும் ஒரு சில சமூக விரோதிகளின் செயலையும் ஊக்குவிப்பதாக தோன்றுகின்றது. நாங்கள் அதை கண்டித்து புகாரளித்தும் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இன்று காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்த பொழுது எங்களுக்கு அனுமதி தரவும் இல்லை. மீண்டும் ஓரிரு நாட்கள் எங்களுக்கு வேண்டும், மேலிடத்திலிருந்து எங்களுக்கு அனுமதி வேண்டும், அங்கிருந்து வந்த பின்பு நாங்கள் எடுக்கின்றோம், இங்கே பர்மிஷன் இல்லை என்று எங்களை விரட்டியடிக்கின்றார்கள். இந்த நிலை விரைவில் அவர்கள் கூறிய ஓரிரு நாட்களில் அவர்கள் இந்த செயலை செய்தவர்களை கைது செய்யவில்லை என்றால் அடுத்த திங்கட்கிழமை இதே வேலையை, இதே உண்ணாவிரதத்தை இதே இடத்தில், குறிப்பிட்ட இடத்தில் அவர்களுடைய அனுமதியோடு காலவரையற்ற உண்ணாவிரதம் கண்டிப்பாக நடக்கும் என்பதை நான் அழுத்த தீர்த்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.